ஹலோ, வெல்கம் டு ஹெலன் பேட்ஸ் கிச்சன். நான் இன்னைக்கு வந்து ஒரு சட்னி செய்யலான் இருக்கேன், கத்திரிக்காய் வச்சு ஒரு சட்னி செய்யலான் இருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி வந்து செஞ்சு பாருங்கள். கடைஞ்சி வந்து வேக வச்சு கடைஞ்சால் அது வந்து பச்சடி மாதிரி இருக்கும், அது அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்காது. இதே மெத்தடில் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க செய்யலாம். கடாய் வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் மட்டும், ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு பெரிய பூண்டாக இருந்தால் ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது பொடிசாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு நாலு இது சின்னதுனால் சேர்த்துருக்கேன். பெருசுனா ரெண்டு போதும். இந்தளவு இஞ்சி இது சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு வந்து வரமிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய கத்திரிக்காய். பொடிசா நறுக்கிக்கோங்க அந்த மாதிரி, அப்போ தான் அது நல்லா வதங்கும். இந்தளவு புளி, புளி பார்த்துக்கணும். இந்தளவு புளி கேட்குறேன், இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வதக்கிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய சைஸ் தக்காளியில் ஒன்று எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் பத்தாதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ரெண்டு பச்சைமிளகாய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயோட பச்சைவாடை போகிற வரையும் வதக்குங்க. கத்திரிக்காய் வந்து வதங்கினா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வர வரையும் அது வதக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறவும் நம்ம வந்து சட்னிக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். நான் அதை காமிக்கிறேன். இதை கொஞ்சம் ஆறவும் உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். இதை வாங்க தாளித்து இப்போ ஊற்றிடலாம். இதை சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிறேன், ஒரு சின்ன கடாயை. இது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கடுகும், ஹாஃப் டீஸ்பூன் வந்து உளுந்த முறுக்கு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம இந்த கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தாளித்து நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு வச்சிருக்கோம். இந்த டைமில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அரைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு ஹாஃப் டீஸ்பூன் அரைக்கும்போது போட்டுட்டேன். இப்போ பத்தில் அதுக்காக மிச்சம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் அப்படியே வேகட்டு. நம்ம வந்து இதை வேக வச்சு மசித்து செஞ்சோம்னா அது வந்து பச்சடி மாதிரி இருக்கும். அது வந்து இட்லி தோசைக்கு எவ்வளோவா செட் ஆகாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் வதக்கி அரைச்சி சட்னி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். நல்லா இது கொதிச்சிருச்சு, நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சட்னி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் சூப்பராக இப்போ ஒரு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.